ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தமிழகத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தலைமைச் செயலகத்தில் தொடக்கம். உத்தரகாண்டில் மீட்புப் பணிகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என ராணுவம் அறிவிப்பு. உத்தரகாண்ட் உலங்கு ஊர்தி விபத்தில் பலியான தமிழக விமானி பிரவீன் உடல் இன்று மதுரை வந்து சேரும் என தகவல். இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவடைந்து வருவதால் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயரும் ஆபத்து. நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினருக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்க பாஜக முடிவு. என்எல்சி பங்கு விற்பனை முடிவை எதிர்க்கும் ஜெயலலிதாவுக்கு நடுவண் அமைச்சர் நாராயணசாமி கண்டனம். மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளித்த தந்தை உயிரிழப்பு. உத்தரகாண்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மோடியை குறை கூறும் காங்கிரசுக்கு இல கணேசன் கண்டனம். திண்டுக்கல் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த 63 பேர் மீட்பு. கரூரில் முறைகேடாக கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2200 லிட்டர் வெள்ளை பெட்ரோல் பறிமுதல். ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.